ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமென். தெய்வ சகாயம் சார், உங்க தாசில்தார் உத்தியோகத்துல ஒரு தப்பும் தவறும் பண்ணாம உத்தம கிறிஸ்தவரா வாழ்ந்த நீங்க எங்களுக்காக இப்படி ஒரு பாவமான காரியத்தை. எல்லாத்தையும் கடவுள் மன்னிப்பார். உங்க மதத்துல பாவ மன்னிப்புக்கு இடம் இருக்கு, எங்க மதத்துல தண்டனை அனுபவிக்கிறது தவிர வேற வழி இல்லை. எப்ப தண்டிக்கப்படுவேனோ? தண்டிக்கிறதையும் கண்டிக்கிறதையும் கடவுள்கிட்ட விட்டுருவோம். சங்கரன், கவலையை விடுங்க, காயத்ரி நல்லா வரணும். தேவ சகாயம் சார், ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த விஷயத்துல உங்களுக்குரிய தண்டனையும் சேர்த்து நானே பகவான் கிட்ட கேட்டு வாங்கி அனுபவிச்சுடுறேன். அப்பவே தேவசகாயத்தங்கிட்ட சொன்னது சரியா போச்சு, பாவத்துக்கு தண்டனை கிடைக்கிற நேரம் வந்தாச்சு. விட்டு தள்ளு, அந்த ஒண்ணு பண்றத பண்ணிக்கிட்டுமே. அதுக்கு முன்னாடி நாமளா அப்பம் குதிரைக்குள்ள இல்லைன்னு காமிச்சுக்க வேண்டாமே. வழக்கம் போல ஆபீஸுக்கு போவோம், அங்க நீ மேடம், நான் சாஸ்திரி, அந்த பாஷையிலே பேசிக்கும். புண்ணு ரொம்ப பொறையோடிப்பானா அப்போ யோசிப்போம். புனுக தடவலாமா புண்ணாக்க தடவலாமான்னு. வண்டி நிறுத்து. பெருமாள். அம்மா, அது என்ன கூட்டம்னு போய் பார்த்துட்டு வா. அம்மா, இந்த அந்தோணி இல்ல உங்க குடும்ப சிநேகிதன் சொன்னீங்களே, அவன் செத்து கிடக்கான். அப்பா, அந்த அந்தோணி இந்த மிஸ்டேக் இன்னொரு தடவை நடந்ததுன்னா உங்க பர்சனல் ஃபைல்ல ரிமார்க் எழுதி நான் உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட வேண்டியிருக்கேன். என்கிட்ட கோச்சுக்காதீங்க. மிஸ் அப்துல், எதுக்கு நீங்க கூப்பிட்டீங்க மேடம்? நான் தான் வர சொன்னேன். எதுக்கு? போய் ஸ்டெனோ வர சொல்லுங்க, புதுசா ஒரு லெட்டர் டிக்டேட் பண்ணோம், சீக்கிரம் போங்க. எனக்கு ஒரு காஃபி கொண்டு சொல்லுப்பா, தலை வலிக்குது. அப்பா, என்னம்மா? அந்த அந்த அந்தோணி அவன் செத்து போயிட்டான். எப்படி? என்னப்பா எப்படி என்ன கேக்குறீங்க? அவன் எப்படி செத்தான் தெரியலப்பா, வழியில விழுந்து கிடந்தது நான் பார்த்தேன். மேடம், இன்னைக்கு அவ்வளவா தபால்கள் இல்ல. இது சதர்ன் இன்ஜினியரிங் கம்பெனில இருந்து கோட்டேஷன் கொடுத்தவன், அதுக்கு வந்த லெட்டர். இது வந்து ஏஜிஸ் ஆபீஸ்ல இருந்து ஆடிட்டிங்க சீக்கிரமா முடிக்க சொல்லி வந்த லெட்டர். அப்புறம் இது உனக்கு வந்திருக்கு. எனக்கா? எஸ், உன்னை உத்தியோகத்திலிருந்து சஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கிற லெட்டர். எனக்கும் இதே மாதிரி சஸ்பெண்ட் பண்ணி லெட்டர் வந்திருக்கு. உடனடியா சார்ஜ் அப்துல்லா கிட்ட ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு போக சொல்லி. யாரு இந்த மாதிரி? அந்தோணி, நம்ம ரெண்டு பேரை பத்தியும் சர்க்காருக்கு விரிவா எழுதி போட்டு தான் செத்து போயிருக்கான். முதலாளி நான் தொழிலாளி, முதலாளி நான் தொழிலாளி, முதலாளி முதலாளி. ஒரு குட்டி வழக்கம் போல ஜெயிலுக்கு போக போறியா? நான் இல்ல, ஜெயிலுக்கு போறது நம்ம விரோதி கருப்பாயி. கருப்பாயா? ஆமா,
அரசாங்கத்தையும் ஏமாத்தி பெரிய புராடு பண்ணிருக்கா. என்னமோ நம்ம கிட்ட பெரிய உத்தமி மாதிரி சட்டம் தர்மம் நியாயம் இதெல்லாம் பேசினால. அதெல்லாம் உதாருங்க, கருப்பாயி தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பொண்ணே இல்லையா. பின்ன ஐயர் ஜாதி பொண்ணா, படிக்கிறதுக்காகவே போய் சர்டிபிகேட் தயாரிச்சிருக்காங்க அவளும் உங்க அப்பனும். அவ அப்ப யாரு? சங்கர சாஸ்திரி. சங்கர சாஸ்திரியா? துண்டையடு, கிளி கிளின்னு கிழிச்சிட்டு வந்துருவான் விலகு. பாத்து வாங்க. நான் வருவேன்னு தெரிஞ்சு வாசல்லே வந்து நிக்கிறியா அடியே கருப்பாயி. அடியே கருப்பாயி, நீ தெருவுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ ஆபீசர் இல்ல, ஆனரி பொம்பளை. ஐயா இருடா, மரியாதைக்கு நான் தட்டு கொண்டு போனா அதையே புடுங்கி ஏன் மூஞ்சியில விட்டறியறான். சட்டம் நியாயம் தர்மம் பிரசங்கமா பண்ற நீ? இப்ப நீயே மாட்டிக்கிட்டே இல்ல, என்ன கண்டிக்கிறதுக்கு உனக்கு என்னடி யோக்கியதை இருக்கு? நீயே ஒரு ஃப்ராடு. ஓ ஃப்ராடு தானே வெளியில வந்துருச்சுல்ல உன்ன. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. பா பொம்பளை, இவளா பொம்பளை, பேய் பிசாசு, இவளை ஒளிச்சு கட்டுறதா எனக்கு கடை காளி. 30 வருஷமா காற்றாயிட்ட எடுத்து கவர்மெண்ட் பணத்தை தின்னுகிட்டு இருந்தாடா, அதை கெடுத்தாடா இந்த ராட்சசி. உன்னை அப்படியே நெருங்கடா. முன்னாடி இருக்கிறது கருப்பா இல்ல, மரம். மரமா? ஏண்டா மரம் அண்ட, முதல்ல சொல்லப்படாதா என் டைலாக் எல்லாம் வேஸ்டா போச்சே. நீங்க என்ன பெரிய மனோகரன் நினைப்பா வசனம் பேச? உணர்ச்சி வசப்பட்டு உளறிக்கிட்டு இருந்தீங்க, குறுக்க பூந்து கண்ணுடைய கெடுக்கூடாதுன்னு கம்முன்றேன். அப்ப நாளைக்கு வரலான்றியா? சரி வா. வீடு நாமெல்லாம் எப்படா ராத்திரில வீட்டுல இருந்தோம்? பின்ன திருடித்தார்தான். பேசுவியா? பேசுவியா? நான் என்ன சொல்றேன்னா, நமக்காக ஒரு நல்ல வக்கீலா ஏற்பாடு பண்ணி வாதாடுறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோன்றது. வேண்டாம்ப்பா, குத்தத்துல இருந்து தப்பிக்க நினைச்சாலோ அல்லது குத்தமே செய்யலன்னு சாதிக்க நினைச்சாலோ தானே நமக்கு வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் வேணும். நாம ரெண்டு பேருமே அந்த குத்தத்தை மறுக்கிறதாவும் இல்ல, மறைக்கிறதாவும் இல்ல. அப்பா, அந்த குத்தத்தை நாம ஏன் செஞ்சோங்கிறத அனுபவபூர்வமா நம்மளாலதான் எடுத்து சொல்ல முடியுமே தவிர ஒரு வக்கீலால முடியவே முடியாதுப்பா. சோ வக்கீலே வச்சுக்காம நம்ம கேச நாமளே வாதாடி பார்ப்போமே. யோ, எல்லாரும் அவங்க அவங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்கய்யா, கருப்பாய் அம்மாவால தான இந்த கிராமமே தலையெடுக்க ஆரம்பிச்சதுங்கிறது உண்மையா இல்லையா? மனைவி தற்கொலை செஞ்சுக்க போனா அவளை தடுத்து நிறுத்தி என்னை இட்டார சொல்லி உபதேசம் எல்லாம் செஞ்சது கருப்பாயம்மா தானே. நான் இப்ப குடிய நினைச்சு கூட பாக்குறது இல்ல. 30 வருஷமா மானம் பார்த்த பூமியா இருந்த இந்த அன்னவயல் கிராமத்தை முப்போக விளையிற பூமியா மாத்திரத்துக்காகவே 1 கோடி ரூபாயில அணைக்கட்டு கட்டின அந்த புண்ணியவதியை அரசாங்கம் தண்டிச்சா நம்ம உசட்டே ஆகணும். ஆமா, கருப்பாய் அம்மா மேல நாளைக்கு வழக்கு ஆரம்பம்னு பேப்பர்ல வந்து கருப்பாயை கைது செய்யாதே, வழக்கை வாபஸ் வாங்கு அப்படின்னு அரசாங்கத்துக்கு 1000கணக்கான தந்தி அடிச்சே ஆகணும். குறைஞ்சது 10,000 பேர் ரத்த கையெழுத்து போட்டு மத்திய சர்க்காருக்கு மகஜர் அனுப்பிய தீர. நான் சாகர வரைக்கும் கோர்ட் வாசல்ல உண்ணாவிரதம் இருக்க போறேன், இது சத்தியம். தம்பி, கருப்பாயி என்ன தப்பு செஞ்சுட்டாளா? சாதிய மாத்தி சொல்லி படிச்சு பதவிக்கு வந்துட்டாங்களா? கம்யூனிட்டிய மாத்தி சொன்னது கிரிமினல் குற்றமா? கம்யூனிட்டியாவது கம்மநாட்டியாவது நல்லது செய்யறவங்களுக்கு ஜாதி ஏது? அந்த அம்மாவுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். அந்த புண்ணியவதிய புடிச்சா உள்ள போட போறாங்க. என் கைய கீறி இந்த ரத்தத்துல எல்லாரும் கட்ட விரல புரட்டி மகதர் அனுப்புங்க. சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உங்க பேர் என்ன மேடம்? கருப்பாய். உங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன், நீங்க பிறந்த உடனே உங்களை பெத்தவங்க தொட்டில போட்டு ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல, அது என்ன? நான் தெரிஞ்சுக்கலாமா? காயத்ரி. காயத்ரி நல்லா தானே இருக்கு, ஏன் கருப்பாயின்னு மாத்திக்கிட்டீங்க?
இந்த நாட்டில் பேர் எடுக்கணும்னா பேரை மாற்றி வச்சுக்கிட்டா தான் முடியும்னு தோணுச்சு, அதனால தான் மாற்றிக்கிட்டேன். ஓகே, உங்கள் தகப்பனார் பேர் என்ன? சங்கர சாஸ்திரி. அது தொட்டிலில் போட்டப்போ வச்ச பேராக இருக்கும். இன்னொரு பேர் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. காயத்ரி கருப்பாயா மாறின மாதிரி சங்கர சாஸ்திரி சாமிக்கண்ணா மாறி இருக்காரான்னு கேட்குறேன். ஏன்னா நீங்க இந்த டபுள் நேம் வச்சுக்கிறதும் டபுள் கேம் விளையாடுறதும் உங்க பரம்பரை குணமா இருக்கலாமே. டபுள் நேம் வச்சுக்கிறதுக்கும் டபுள் கேம் விளையாடுறதுக்கும் எங்க அப்பா படிச்ச அந்த காலத்துல அவசியம் ஏற்படல. அந்த காலம் எந்த காலம்? வெள்ளக்காரன் இந்தியாவை ஆண்ட காலம். அப்ப இந்தியா அடிமையால இருந்துச்சு, கல்வி சுதந்திரமா இல்ல இருந்துச்சு. அப்பெல்லாம் எந்த துறையிலயும் வாய்ப்புகள் கிடைச்சது தகுதி அடிப்படையில தானே தவிர ஓட்டுகள் விழுற தொகுதி அடிப்படையில இல்ல. இதுக்கு போய் வருத்தப்படுறீங்களா மேடம்? அப்ப பாரத மாதா கைகள்ல விலங்குகள் இருந்துச்சு, அதுக்கு வருத்தம் இல்லையா? ஆமா, அப்ப பாரத மாதாவின் கைகளில் விலங்குகள் இருந்தன, இப்போ விலங்குகளின் கைகளில் பாரத மாதா இருக்கிறார், இது அதை விட வருத்தம் இல்லையா? விலங்குகள்னு நீங்க யார சொல்றீங்க? ஜாதி வெறி, மொழி வெறி, இன வெறி இதையெல்லாம் தூண்டி விட்டுட்டு பாமர மக்கள் மனசை குழப்பி பழப்பு நடத்திட்டு இருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை சொன்னையவரானார். நீங்க எந்த மதம்? எம் மதமும் எனக்கு சம்மதம். உங்க கொள்கையில இந்த கோர்ட்டுக்கு அக்கறை கிடையாது. பிறப்பால நீங்க என்ன மதம்? இந்து மதம். ஜாதி? உங்க கணக்குல பிராமண ஜாதி, என் கணக்குல மனித ஜாதி. சோ நீங்க முற்பட்ட வகுப்பு சேர்ந்தவங்க. ஆமா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா இருந்துகிட்டு ஏன் பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு சொன்னீங்க? ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லிக்கிட்டு பேக்வர்ட்ல இருக்கிறத விட பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லிக்கிட்டு ஃபார்வர்டுக்கு வரலாமேனு தான். இப்படி பொய் சொல்லி முன்னுக்கு வர்றது அசிங்கம்னு உங்களுக்கு தோணல? நீங்க செஞ்சது ஹிமாலய குத்தம், ஒத்துக்கிறீங்களா? பொய் சொன்னேன்னு ஒத்துக்கிறேன், ஆனா அதை குத்தம்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நல்லா இருக்க நீங்க சொல்றது. நீங்க ஒரு விபச்சாரியா இருந்திருந்தா அட பாவி நாக்கு நரம்பு இல்லாம என் பொண்ணை பாத்து பிஹேவ் யுவர்செல்ஃப். ஒருவேளை நீங்க விபச்சாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தா நான் விபச்சாரம் பண்ணுங்கிறத ஒத்துக்கிறேன், ஆனா அதை குத்தம்னு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? விபச்சாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால், சூழ்நிலை வந்தாலுங்கிற வாக்கியத்தை அண்டர்லைன் பண்ணுங்க சார். குற்றம் சூழ்நிலை மேலதானே தவிர விபச்சாரி மேல இல்ல. நான் போய் சொன்னேன். என்ன பொய் சொல்ல வெச்சது யார்? என்ன பொய் சொல்ல தூண்டியது யார்? அதான் உங்க அப்பா அந்தோனியா எழுதி போட்டானே. சரி, எங்க அப்பாவை பொய் சொல்ல வெச்சது யாரு? அதை கண்டுபிடிச்சு பரிசு வழங்குறது அரசாங்கத்துடைய வேலை. நானே சொல்றேன் சார், என்னையும் எங்க அப்பாவையும் பொய் சொல்ல வெச்சதே சர்க்காரும் சட்டமும் தான். தவறான அணுகுமுறையை கடைபிடிச்சு முன்னுக்கு வர்றது, அப்புறம் பழியை தூக்கி சர்க்கார் தலையில போடுறதா? சரியான அணுகுமுறையை சர்க்காரை கடைபிடிக்காத போது தவறான அணுகுமுறையை நான் கடைபிடிக்கிறதுல என்ன தவறு? தவறுன்னா தவறு தவறுன்னு சொல்லுங்க, தவறே இல்ல. You are confusing me. அது உங்க தவறு. அரசாங்கத்தோட அணுகுமுறையில என்ன தவறுன்னு சொல்றீங்க? Your Honor, என் தகுதிய என் படிப்ப கொண்டு எடை போடாம என் பிறப்ப கொண்டு எடை போட்டது தவறு இல்லையா? எடை போட்டு நான் முன்னேறக்கூடாதுன்னு தடை போட்டது தப்பு இல்லையா? ஒரு இந்திய பிரஜை தன்னோட முன்னேற்ற பாதையில குறுக்கணிக்கிற முட்டுக்கட்டைகளை முறியடிக்க கூடாதா? முட்டுக்கட்டைகளை முறியடிக்கலாம், சட்டத்தை சாகடிக்க கூடாது. முட்டுக்கட்டையா இருக்கிறதே உங்க சட்டம் தானே சார். இந்தியன் ஆயிரு இந்தியன் ஆயிருன்னு பட்டி தொட்டி எல்லாம் கொட்ட கொட்ட எழுத்துல எழுதி வச்சுட்டு ஐஎம் அன் இந்தியன் நான் பெருமையோட சொன்னா நோ 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 நோ, யூ ஆர் அ பிராமின், நீ ஒரு கிறிஸ்டியன், நீ ஒரு முஸ்லீம்னு இனம் பிரிச்சு பாக்குறதே அரசாங்கம் தானே சார். அப்புறம் பி அன் இந்தியனுங்கிறதுக்கு என்ன சார் அர்த்தம்? இன மத ஜாதி பேதங்கள் எல்லாம் விட்டு ஒழிச்சுட்டு காஷ்மீர் டு கன்னியாகுமரி இந்தியன்ங்கிற ஒரே உணர்வோட இருந்தானே சார் அர்த்தம்? சோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியன்ங்கிற உணர்வு தான் இருக்கு, இந்த இன மத ஜாதி உணர்வு எல்லாம் இல்ல? சத்தியமா எனக்கு இல்ல சார். ஜாதி போவு கூட நான் தலையில வச்சுக்கிறது இல்ல. ஜாதிங்கிற வார்த்தையே வெறுக்கிறதுனால. தன்னை பத்தி சொல்லும் போது பேரறிஞர் அண்ணா ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, நான் ஒரு லுங்கி கட்டாத முஸ்லீம், சிலுவை அணையாத கிறிஸ்டியன். என் கொள்கை அது இருந்துகிட்டு கிறிஸ்டியனாவும் இருப்பேன் முஸ்லீமாவும் இருப்பேன்னு சொல்றீங்க, இது எப்படி சாத்தியம்? எனக்கு புரியல. நீங்க உங்க தாய்க்கு மகனா இருக்கிறீங்க, உங்க மனைவிக்கு கணவனா இருக்கிறீங்க, அதே நேரத்துல உங்க மகளுக்கு தகப்பனாவும் இருக்கிறீங்க, அது உங்களுக்கு எப்படி சாத்தியமோ அப்படித்தான். சோ எல்லாருக்கும் பல முகங்கள் உண்டுங்கிறீங்க. அரசாங்கமே அத்தனை பேர் விஷயத்திலயும் ஒரு முகமா இல்லையே சார். எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துட்டாலும் என்ன ஜாதி என்ன மதம் கேட்காமல இருக்கிறாங்க. எல்லோரும் இந்தியர்கள் ஆனதுக்கு அப்புறம் இந்த கேள்விக்கு என்ன சார் அவசியம்? தேசத்து மக்களை ஜாதி வாரியா பிரிச்சுட்டு அப்புறம் தேசிய ஒருமைப்பாட்டை பத்தி நியூஸ் ரீல் எடுத்து விட்டா அரசாங்கமே ரீல் விடுதுன்னு ஜனங்க சிரிக்க மாட்டாங்க.